பிரைம் மினிஸ்டர் மோடி அமித்ஷா குஜராத் லாபியை மட்டும் தான் வளப்படுத்தியிருக்கிறார்கள் குஜராத் லாபிக்கான லாபத்தை தான் தேடி கொடுத்திருக்கிறார்கள் அது அடானியாக இருக்கட்டும் அல்ல அம்பானியாக இருக்கட்டும் அல்ல அது போன்ற பல்வேறு குஜராத்தை சார்ந்த பிசினஸ் மேன்களாக இருக்கட்டும் யாத்திரையை தவறாக சித்தரிக்க முடியுமோ அதே போன்று ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் ரயில்வே டிஃபென்ஸ் அல்ல அரசாங்கத்துடைய நிலத்தை அபகரித்து விடுங்கள் ஆக்கிரமித்து விடுங்கள் சுப்ரீம் கோர்ட் அதற்கான முத்திரையை குத்தி விடுவார்கள் உங்களுக்கு அந்த நிலம் கிடைத்துவிடும் ஹல்தானியுடைய படமே கிடையாது ஏதோ ஒரு போட்டோவை ஐடி எடுத்து காட்டி இந்த படத்திற்கான அர்த்தத்தையே ஒரு காரணம் எப்படியாவது இந்த நாட்டில் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை தூண்ட வேண்டும் அதை தாண்டி நாங்கள் எதுவுமே பார்க்க வணக்கம் பாரத் ஜோடோ யாத்திரா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேஷ் இதற்குள் புகழ்ந்தது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து பாரத் ஜோடோ யாத்திரை வெளியே வரும்போது அங்கே அங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய பார்வை மாறி இருக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரா ஷாமிலி பாக்பத் காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தின் சவுத் உத்தரப்பிரதேஷ் பக்கம் மட்டும்தான் போயிருக்கிறது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தை டச் கூட செய்யவில்லை ஆனால் அந்த மாற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்ல உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு

சப்போர்ட் செய்தார்களோ இன்னைக்கு அவர்களுடைய மூற்ற தலைவர்கள் அவர்களே ஆதரவாக கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் பிஜேபி பிஜேபி கொள்கையை விட தாண்டி ஆர் எஸ் எஸ் கொள்கையை விட தாண்டி விஸ்வ இந்து பரிசது கொள்கையை விட தாண்டி ஒரு தனிப்பட்ட நபருடைய பிராண்ட் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது எந்த வ வார்த்தையை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபி முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷா ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் தனக்கான தேர்தல் பிரச்சாரத்தை தேடிக்கொண்டார்களோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை உண்மையான அர்த்தம் இன்னைக்கு அனைத்து இந்துத்துவ அமைப்புகளுக்கும் புரிய தொடங்கிவிட்டது அது ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும் விஸ்வ இந்து பரிஷதாக இருக்கட்டும் அல்ல பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் எங்களுடைய நோக்கம் வேறாக இருந்தது ஆனால் எங்களுடைய நோக்கத்தை முன்னிறுத்தி பிரைம் மினிஸ்டர் மோடி அமித்ஷா வளப்படுத்தியிருக்கிறார்கள் தேடி கொடுத்திருக்கிறார்கள் அது அடானியாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் அல்ல அது போன்ற பல்வேறு குஜராத்தை சார்ந்த பிசினஸ் மேன்களாக இருக்கட்டும் இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அமைப்பு எங்களுடைய கொள்கைக்கு எதிராக தான் இந்த அனைத்து விஷயமே நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆர் விட வளர்ந்து விட்டார் மோடி பிஜேபியை விட வளர்ந்து விட்டார் மோதி விஸ்வ ஹிந்து பரிசதை விட வளர்ந்து விட்டார் மோதி பாரத் ஜோடோ யாத்திரா இந்த யாத்திரைகள் நீங்க பார்த்தீர்கள் பல்வேறு விதமான சர்ச்சை பல்வேறு விதமான கேள்விகள் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து இந்த யாத்திரையை கலங்கப்படுத்தி விடலாம் இந்த யாத்திரையை பத்தி யாரும் எடுத்து காட்டக்கூடாது என்கிற ஒரு கட்டாயத்தையும் விதித்தார்கள் முக்கியமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இந்த யாத்திரையை பத்தி ஒரு துளி கூட காட்டவில்லை எதற்காக ஆர் எஸ் இந்து பரிஷத் அல்ல மற்ற இந்துத்துவ அமைப்புகள் சப்போர்ட் செய்கிறார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கான ப்ரூஃப்கள் வெளிவந்து வர தொடங்கிவிட்டது ராகுல் காந்தி கோமிலா ராந்திர்கே முக்கிய பூஜாரி ஆச்சாரிய சத்தேந்திர தாஸ்கா சமர்த்தன் இந்த ராமர் கோவிலை வைத்து கடந்த எட்டரை ஆண்டுகளாக முக்கியமாக எட்டரை ஆண்டுகளாக மோடி மற்றும் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் அரசலை செய்து வந்தார்களோ அதே ராமர் கோவிலின் முக்கிய பூஜாரியான ஆச்சாரிய சத்தேந்திர தாஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி राहुल गांधी की सपोर्ट श्री राम जन्म भूमि के अयोध्या आचार्य श्री हेड राहुल गांधी जी शुभ आशीर्वाद राहुल गांधी की आशीर्वाद मेरी शुभकामनाएं हैं कि आपकी भारत जोड़ो यात्रा मंगलमय हो आपका जो देश जोड़ने का की यात्रा है वह पूर्ण हो உங்களுடைய பாரத் ஜோடே யாத்திரை மங்களகரமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நாட்டை ஒற்று ஒன்றிணைப்பதற்கான அந்த நோக்கம் சக்சஸ்ஃபுல்லாக வேண்டும் இது போன்ற வார்த்தைகளை கூறி கடைசியாக என்னுடைய ஆசிர்வாதம் இந்த ஒட்டுமொத்த முயற்சிக்கான ஆசீர்வாதம் அனைத்துமே உங்களுக்காக நான் வழங்குகிறேன் ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் அவர்கள் கைப்பட எழுதி அனுப்பிய இந்த கடிதம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் உத்தரப்பிரதேசத்திற்குள் புகழ்ந்து வெளியே வருவதற்குள் இத்தனை நபர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதாவது பிஜேபிக்கு எந்த வேலையை கொடுத்தோமோ முக்கியமாக மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு எந்த வேலையை கொடுத்தோமோ அவர்கள் எங்களை எங்களை யூஸ் செய்து விட்டார்கள் எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்கிற ஒரு மிக தெளிவான மெசேஜை தான் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சரி பிஜேபிக்கு இது வார்னிங் பெல்லா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆமாம் பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய வார்னிங் பெல்லாக தான் இருக்கிறது பாரத் ஜோடோ யாத்ரா இவருக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் ஒரு கோவில் பூஜாரி மட்டும் ஒரு சீஃப் கோவில் பூஜாரி மட்டும் கொடுக்கவில்லை சம்பத் ராய் விஸ்வ ஹிந்து பரிஷத் சுவாமி கோவிந்த் தேவ் கிரி ராமர் கோவில் ட்ரஸ்டுடைய மிக முக்கியமான நபர் சஞ்சய் தாஸ் மகந்த் ஹனுமான் கிரி அயோத்தியா அனைவருமே சப்போர்ட் செய்திருக்கிறார்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் இதை தாண்டி எப்படியெல்லாம் பாரத் ஜோடோ யாத்ராவை களங்கப்படுத்துவதற்காக பிஜேபியுடைய ஐடி செல் வேலை பார்க்கிறது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சம்பத் ராய் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் ஆர்எஸ்எஸிற்காக வேலை பார்த்திருக்கிறேன் நான் சங்க பரிவாரத்திற்கு வேலை பார்த்து வருகிறேன் யார் இந்த யாத்திரையை கிரிட்டிசைஸ் செய்தார் என்று நீங்கள் பாருங்கள் யாருமே செய்யவில்லை ஆர்எஸ்எஸ் இந்த யாத்திரையை கிரிட்டிசைஸ் செய்யவில்லை பிரைம் மினிஸ்டர் இந்த யாத்திரையை கிரிட்டிசைஸ் செய்யவில்லை விஹெச்பி இந்த யாத்திரையை கிரிட்டிசைஸ் செய்யவில்லை விஸ்வ இந்து பரிஷது வைஸ் பிரசிடென்ட் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி ஸ்ரீ ராமானுஜ பூமி தீர்த்த கேஷ்ரா இது அனைவருமே இந்த யாத்திரைக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள் யூத் இஸ் வாக்கிங் ஆன் த ஃபுட் இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரி திஸ் இஸ் வர்த் அப்ரிஷியேட்டிங் அ ஃபிஃப்டி இயர் ஓல்டு யூத் இஸ் ட்ராவலிங் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் ஆன் ஃபுட் இன் திஸ் வெதா இந்த குளிர்காலத்தையும் பாராமல் வெயில் மழை எதையுமே பாராமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் ஐம்பது வயதான ஒரு இளைஞர் மூவாயிரம் கிலோமீட்டரையும் தாண்டி நடைபாதையாக இந்த நாட்டை புரிந்து கொள்வதற்காக கிளம்பியிருக்கிறார் இந்த நாட்டு மக்களை புரிந்து கொள்வதற்காக கிளம்பியிருக்கிறார் அவரை நான் பாராட்டிய தீருவேன் என்னுடைய பாராட்டுக்கள் விஸ்வ இந்து பரிஷத் சம்பக் ராய் அவர்களுடைய இந்த வார்த்தை இது மட்டுமல்ல இவர் கூறிய அடுத்த லைனை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் சுட் கோ ஆன் மார்ச் அக்ராஸ் த கண்ட்ரி எக்ஸ்பிளோர் இட் இந்த இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதே போன்ற நடைப்பயணமாக இந்த நாட்டை அளக்க வேண்டும் இந்த நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடியையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹனுமான் கரி டெம்பிளுடைய மகந்தான சஞ்சய் தாஸ் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் there was nothing wrong with anyone taking out yatra. இது போன்ற யாத்திரையை நடத்துவதில் எந்த விதமான தவறும் கிடையாது எங்களுடைய ஆதரவு கியான்தாஸ் ஜி மகாராஜ் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்டீர்கள்னா ரைட் நவ் தஸ் வி குட் நாட் கிவ் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் டு கிவ் மகாராஜ் பிளெஸிங் பட் குருதேவ்ஸ் பிளெஸிங் ஆர் வித் ஹெம் THERE IS NOTHING WRONG WITH ANYONE TAKING OUT YATRA FOR THEIR CAUSE. காஸ் நான் எழுத்து வடிவமாக இன்னைக்கு இப்போ இந்த தருணத்தில் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் குரு ஆசீர்வாதம் கடவுளுடைய ஆசீர்வாதம் ராகுல் காந்தியுடன் இருக்கிறது தன்னுடைய காசிர்க்காக தன்னுடைய கொள்கைக்காக இது போன்ற நடைபயணம் செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது எங்களுடைய ஆதரவு स्वामी गोविंद देव गिरी ट्रेजर ऑफ श्रीराम जन्म भूमि तीर्थ क्षेत्र इवर कुछ हू एवर टेक्स द नेम ऑफ भारत माता समथिंग वी विल अप्रिशिएट एंड विल लॉर्ड राम शुड गिव देम इंस्पिरेशन सो दैट द नेशन रिमेंस यूनाइटेड एंड कैपेबल। इन नाटर यार जय यार இந்த நாட்டு ஒற்றுமைக்காக பேசினாலோ யார் பாரத் மாதா கி ஜெய் என்று கூறினாலோ அவர்களுடைய அந்த ப்ராசஸர்க்கான அந்த ப்ராக்ரஸிற்கான சப்போர்ட் எங்களிடமிருந்து ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் எங்களுடைய ஆதரவு இது மட்டுமல்ல ஐ டோன்ட் நோ இஃப் த யாத்ரா இஸ் யுனைடெட் த கண்ட்ரி ஆர் நாட் பட் இட் இஸ் குட் ஸ்லோகன் தட் இந்தியா ஷுட் ரிமென்ட் யுனைடெட் இந்த யாத்திரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒன்றிணைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஸ்லோகன் இந்த வார்த்தை பாரத் ஜோடோ யாத்திரா இந்தியாவை ஒன்றாக ஒற்றுமையாக இணைக்கக்கூடிய இந்த யாத்திரை இந்த வார்த்தை மிகவும் அழகானது கடந்த எட்டரை ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்லோகன் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த பிரிவரையை மட்டும் தான் எடுத்துக்காட்டியிருக்கிறது அதை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் எதிர்க்க தொடங்கிவிட்டது விஸ்வ ஹிந்து பரிஷதும் எதிர்க்க தொடங்கிவிட்டது எந்த அரசியல் களத்தில் இவர்கள் குதித்தார்களோ எந்த ராமர் கோவிலை வைத்து இவர்கள் அரசியல் செய்து வந்தார்களோ அந்த ராமர் கோவிலுடைய மகந்தான ஆச்சாரிய அவரும் இவர்களுடைய கொள்கையை ஏதாவது மோடி ஷாவுடைய கொள்கையை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் எங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களிடம் இருக்கட்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் போன பிஜேபி பயந்தில் பயத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த யாத்திரையை விமர்சிக்க முடியுமோ எந்த யாத்திரையை தவறாக சித்தரிக்க முடியுமோ அதே போன்று இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் ஹல்துவானியை பற்றி கடந்த இரண்டு நாட்களாக நான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் ஹல்துவானியை பற்றி ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசும்போது நேற்று சுப்ரீம் இருந்து அதற்கான விளக்கம் வந்தபோது ஒட்டுமொத்த மக்கள் மனதில் ஒரு நிம்மதி கிடைத்தது நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு குடும்பங்களுடைய வீ வீடுகள் எழுபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுடைய வீடுகள் காப்பாற்றப்பட்டது சுப்ரீம் கோர்ட் அதற்கான வேர்டை கொடுத்து விட்டது ஆனால் பிஜேபி தொண்டர்கள் பிஜேபி பக்தர்கள் என்ன செய்தார்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் லைவ் லாலிருந்து வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் இட் மே நாட் பி கரெக்ட் டு சே தட் பார்லிமெண்டரி ஃபோர்ஸஸ் ஹாவ் டு டெப்ளாய்ட் ரிமூவ் பீப்புள் ஹூ ஹாவ் பீன் லிவிங் தேர் ஃபார் டிகெட் பாராளுமன்றத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் யார் அவர்களை தேர்வு செய்கிறார்களோ அவர்களையே நீக்குவது அகற்றுவது மிகவும் தவறானது நைட்டோடு நைட்டாக இரவோடு இரவாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை அதுவும் எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ தலைமுறையாக அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களை நீங்கள் அகற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில் உத்தராகண்ட் ஹைகோர்ட் கொடுத்த டைரக்ஷனை ரூல் அவுட் செய்து புதிய டைரக்ஷனை கொடுத்தது ஆனால் அதற்கு எதிராக பிஜேபி என்ன செய்தார்கள் அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள் மேஜர் சுரேந்திர புனியா பிஜேபியோடைய ஒரு தொண்டர் ஒரு தலைவர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் பை லேண்ட் லேன் எனிவே ஜஸ்ட் யுனைட் வித் யுவர் கம்யூனிட்டி இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் கேப்சர் எனி கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ரயில்வே லேண்ட் மை லார்ட் வில் லெஜிடிமேட்டட் அண்ட் இட் வில் ரேஸ் யுவர் வாய்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் யூ ஆர் என்கரேஜிங் கண்ட்ரிஸ் செக்குலரிசம் யாருமே எங்கேயுமே நிலத்தை வாங்காதீர்கள் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய ஜாதி உங்களுடைய ரிலீஜியனை அந்த ஆட்களை திரட்டி ரயில்வே டிஃபென்ஸ் அல்ல அரசாங்கத்துடைய நிலத்தை அபகரித்து விடுங்கள் ஆக்கிரமித்து விடுங்கள் சுப்ரீம் கோர்ட் அதற்கான முத்திரையை குத்தி விடுவார்கள் உங்களுக்கு அந்த நிலம் கிடைத்துவிடும் ஒரு போட்டோவை பகிர்ந்திருக்கிறார் அந்த போட்டோவில் இங்கே பார்த்தீர்கள்னா ரயில்வே ட்ராக்கிற்கு மேலேயே எத்தனையோ அவர்கள் தன்னுடைய வீட்டுகளை தன்னுடைய குடிசைகளை கட்டியிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு காட்சி பிரீத்தி காந்தி இன்னொரு பிஜேபி தலைவி இந்த பெண் கொடுத்த அதே போட்டோவை பகிர்ந்து ஹல்துவானி என்க்ரோச்மெண்ட் என்று எழுதி திஸ் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் டுடே இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் இந்த நபர்களை தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு காப்பாற்றியிருக்கிறது பாருங்கள் ரயில்வேயோடைய ட்ராக்கில் டிராக்கில் எப்படி இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று இவர் மட்டுமல்ல நான் உங்களுக்கு காட்டக்கூடிய பல்வேறு நபர்கள் போட்ட ட்வீட் பிரபா உபாத்யாய் பிஜேபி மகிழா மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடெண்ட் ஸ்ருதி பங்காரு பிஜேபி தெலங்கானா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி அனைவருமே பிரீத்தி காந்தி போன்ற நபர்கள் அனைவருமே இந்த பதிவை பகிர்ந்திருக்கிறார்கள் அதே போட்டோ அதே ஸ்டேட்மெண்ட் சந்தேஷ் அசுதோஷ் கபில் குமார் சிங் பிரதீஷ் தன்வர்லியா ரித்து ராட்டார் இந்த அனைத்து நபர்களுடைய ட்வீட்டை உங்களுக்கு நான் சைடில் போட்டு காட்டி கொண்டிருக்கிறேன் உண்மை என்ன இந்த படத்தை ரிவர்ஸ் செய் சர்ச் செய்து பார்த்தபோது அதாவது கூகுளில் போய் நீங்கள் கூகுள் லென்ஸை வைத்து இந்த படத்தை ரிவர்ஸ் சர்ச் செய்து பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் ஏபிசி நியூஸ் பப்ளிஷ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த படத்தை வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏபிசி நியூஸ் என்கிற ஒரு பத்திரிகை இதை வெளிவிட்டது இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா பீப்புள் கெட் ஆன் வித் தேர் லைஃப்ஸ் என் ஸ்லம் ஆன் த ரயில்வே ட்ராக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ட்ரெயின் கோஸ் பாஸ்ட் ஆன் டிசம்பர் டுவெல்த் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் கேல்கட்டா இந்தியா தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை பணைய வைத்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேல்கட்டாவில் எடுக்கப்பட்ட இந்த படம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய படம் தான் இந்த படம் ஹல்துவானியுடைய படமே கிடையாது ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஐடிவிங் எடுத்து காட்டி இந்த படத்திற்கான அர்த்தத்தையே மாற்றிவிடுகிறார்கள் ஏதோ ஒரு காரணம் தேவை எப்படியாவது இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை தூண்ட வேண்டும் அதை தாண்டி நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம் ஹல்துவானியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் இஸ்லாமியர்கள் நூற்றி இருபது ஆண்டுகளாக அங்கே வசித்து வருகிறார்கள் அவர்கள் கையில் பட்டா இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இருக்கிறது ரோட் டாக்ஸ் ஹோம் டாக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் மருத்துவமனைகள் மெடிக்கல் கேம்ப் அல்ல மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்கள் பேங்க்குகள் அனைத்துமே அங்கே அரசாங்கத்தால் கட்டப்பட்டது ஆங்கிலேயர்கள் இருக்கும்போதே அதாவது ஆங்கிலேயர்கள் வழியாக கிடைத்த எல்லாம் இன்னைக்கு அங்கிருந்து வெளிவருகிறது இது எல்லாமே ரயில்வேக்கு சொந்தமானது இதை அகற்றிவிட வேண்டும் ரயில்வே ட்ராக்கிலிருந்து நாற்பது அடி தொலைவில் மட்டும்தான் அவர்களுடைய நிலம் இருக்கிறது ஹல்துவானி என்கிற இந்த இடத்தில் அந்த இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் வந்தால் மட்டும்தான் தான் எட்நூறு அடி வரை இது எங்களுடைய இடம் என்று வளைத்து போட்டு வருகிறார்கள் ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவை தாண்டியோ அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது அடி நிலத்தை மட்டும்தான் ரயில்வே தன்னுடைய நிலமாக எடுத்து காட்டுகிறது அப்போ எப்படி அந்த இடத்தில் மட்டும் எட்நூறு அடி வரை எங்களுடைய நிலம் இருக்கிறது என்று நீங்கள் கூற முடியும் அதற்கான காரணம் வோட் பேங்க் இதே விஷயத்தில் இன்னொரு செய்தி உங்களுக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி வெளிவந்த இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் ஏபிசியோடைய ஓடைய நான் காட்டினது ரிச்சஸ் சிக்ஸ்டி டூ பீப்புள் கண்ட்ரோல் த சேம் வெல்த் ஆஸ் போரஸ்ட் ஹாஃப் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் அதே படம் டிசம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி கேல்கட்டாவில் எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை இவர்கள் யூஸ் செய்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரை இந்த நாட்டை ஒற்றுமையாக வைப்பதற்காக அவர் கொடுக்கக்கூடிய ஸ்லோகன் பிரியங்கா காந்தி பேசிய போது அவர் கொடுத்த அந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் அன்பிற்கான பிரான்சை தொடங்கிவிடுங்கள் கடந்த எட்டரை ஆண்டுகளாக வெறுப்புக்கான தான் ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வைத்திருக்கிறது இதற்கு மேல் அவர்களுடைய பருப்பு வேகக்கூடாது அவர்களுடைய ப்ராபகேண்டா வேகக்கூடாது அவர்களுடைய ப்ராபகேண்டா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாள வேண்டும் ஆனால் இந்த நாட்டு மக்கள் புரிய தொடங்கிவிட்டார்கள் உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒற்றுமையாக இருங்கள் அன்புடன் இருங்கள் இதுதான் இந்தியாவுடைய உண்மையான அடையாளம் எந்த ஜாதி எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் நாம் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து கொண்டிருந்தோம் ஒற்றுமையாக இருக்க முடியும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்கிற அந்த அர்த்தத்தை புரிய வையுங்கள் இது போன்ற அரசியல்வாதிக்கு நன்றி வணக்கம்